Hi students, welcome to exam sufficient. இன்னைக்கு நாங்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம். இப்போ பெயர்ச்சொல் என்ன? ஒரு பொருளின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஒரு பொருளின் பெயரை குறிக்கிற சொல் தான் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்ல ஆறு வகையாக வகைப்படுத்தலாம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர். இப்போ பெயர்ச்சொல்ல ஆறு வகையாக வகைப்படுத்துகிறோம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இதில் பாருங்கோ, முதலாவது பொருட்பெயர். பொருட்பெயர் என்றால் என்ன? ஒரு பொருளின் அல்லது உயிரினங்களின் பெயரை குறிப்பது பொருட்பெயர் ஆகும். கதிரை, மேசை, கட்டில், புத்தகம், பென்சில், இதெல்லாமே பொருள்கள். என்ன ஒரு பொருளின் பெயரை குறித்து வாரது பொருட்பெயர். தனியாக பொருளின் பெயரை குறிக்கிறது மட்டுமோ பொருட்பெயர்? இல்லை. என்ன உயிரினங்களின் பெயரை குறிக்கிறதும் பொருட்பெயர் தான். ஆடு, மாடு, சிங்கம், கரடி, கிளி, காகம், அதே மாதிரி மனிதர்களின் பெயர்களை குறிக்கிறதும் பொருட்பெயருக்குள்ள தான் வரும். சலீம், நிசார், ருவான், கமலா, விமலா, இப்படி பொருள்களின் பெயர்கள் உயிரினங்களின் பெயர்களை குறிக்கிறது பொருட்பெயர். அடுத்த பாப்பம் இடப்பெயர். இடப்பெயர் இடத்தினுடைய பெயரை குறிப்பது. ஒரு நாடாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், ஒரு பொது இடமாக இருக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு இடத்தின் பெயரை குறித்து வாரது இடப்பெயர். வீடு, கிராமம், நகரம், இலங்கை, இந்தியா, கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம், சீனா, இதெல்லாமே இடப்பெயர். இடங்களின் பெயரை குறிக்கிறது இடப்பெயர். அடுத்தது காலப்பெயர். காலப்பெயர் என்றால் என்ன? காலத்தை குறிப்பது, காலம் அல்லது நேரத்தை குறிக்கிறது தான் காலப்பெயர். மணித்தியாலம், நிமிடம், செகண்ட், நேற்று, இன்று, நாளை, அதே மாதிரி காலை, மதியம், இரவு, தை, மாசி, பங்குனி, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இப்படி காலத்தை குறித்து வாரது காலப்பெயர். நேரம் வரலாம், கிழமை வரலாம், மாதம் வரலாம், வருடம் வரலாம், காலத்தை குறித்து வார எல்லா பெயர் சொற்களுமே காலப்பெயருக்குள்ளே வரும். சினைப்பெயர். சினைப்பெயர் என்றது ஒரு முழு பொருளின் பகுதியை அல்லது உறுப்புகளை குறிப்பது. உடல் உறுப்புகள் அல்லது தாவரம் ஒன்றின் பகுதிகள், இலை, பூ, காய், வேர், தண்டு, அதே மாதிரி உடல் உறுப்புகள், கை, காது, கால், காது, மூக்கு, அப்போ ஒரு முழுமையின் பகுதிகள் அல்லது உறுப்புகளை குறிப்பது சினைப்பெயர். அடுத்த பாப்பம் குணப்பெயர். குணப்பெயர் என்றது பொருள்களின் குணத்தை அல்லது தன்மையை குறிப்பது. வட்டம், சதுரம், வெண்மை, கருமை, இனிமை, வெள்ளை, கருப்பு, வாட்டம், இப்படி பொருள்களின் தன்மையை குறித்து வாரது அல்லது பொருள்களின் குணத்தை குறித்து வாரது குணப்பெயர். தொழிற்பெயர் என்றது ஒரு தொழிலின் பெயரை குறிப்பது. ஆடுதல், பாடுதல், நடத்தல், ஓடுதல், பொறித்தல், சமைத்தல், இப்படி தொழில்களின் பெயரை குறித்து வாரது தொழிற்பெயர் ஆகும். இப்போ பெயர் சொல்லண்டா என்ன? ஒரு பொருளின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்லை நாங்கள் ஆறா வகைப்படுத்துகிறோம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். அடுத்த பாருங்க வினைச்சொல். வினைச்சொல்லண்டா ஒரு பொருளின் செயலை அல்லது தொழிலை உணர்த்தும் சொல் வினைச்சொல் ஆகும். ஒரு பொருளின்ட செயலை அல்லது தொழிலை உணர்த்துவது. வினைச்சொல்லை நாங்கள் இரண்டா வகைப்படுத்துகிறோம். ஒன்று முற்றுவினை, அடுத்தது எச்ச வினை. முற்றுவினை, எச்ச வினை. முற்றுவினை என்றால் ஒரு வினைச்சொல் முற்று பெற்று வருமாயிருந்தால் அது முற்றுவினை. முற்றுவினை காலம் காட்டும். இறந்த காலமோ, நிகழ்காலமோ, எதிர்காலமோண்டு காலம் காட்டும். வந்தான் என்ன காலம்? இறந்த காலம். என நேற்று வந்தான், இறந்த காலம். படிக்கின்றேன், நிகழ்காலம். ஓடுவான், எதிர்காலம். முற்றுவினை முற்று பெற்று வரும், இது காலத்தை காட்டும்.
வந்தான், ஓடுகின்றாள், வருவான், போவேன், போனார்கள், படிக்கிறார்கள், ஓடுகின்றது, ஓடும், பறந்தது, இப்படி முற்றுப்பெற்று வார வினைச்சொற்கள் எல்லாமே முற்றுவினைக்க வரும். எச்ச வினைன்றது முற்று பெறாம எஞ்சி நிற்கிற வினைச்சொற்கள் எச்ச வினை. முற்று பெறாம எஞ்சி நிற்கிற வினைச்சொற்கள் ஓடினான் என்கிறது முற்று பெற்றிருக்குது. என்ன ஓடினான்? அவன் வேகமாக ஓடினான், முற்று பெற்று வந்திருக்குது. இப்போ முற்றுவினை ஓடி, ஓடிய, இது முற்று பெற்று வந்திருக்குதோ இல்லை? என்ன முற்று பெறாம வார வினைச்சொல்லத்தான் என்னென்னு சொல்லுவோம்? எச்சம். ஓடினான் என்றது முற்று பெற்று வந்திருக்குது. ஓடி, ஓடிய, முற்று பெறல. இப்போ முற்று பெறாம வார வினைச்சொற்கள் தான் எச்ச வினை. எச்ச வினையை ரெண்டாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று பெயர் எச்சம், அடுத்தது வினை எச்சம். இப்போ நீங்கள் பெயர் எச்சம் வினை எச்சத்தை என்னென்னு கண்டுபிடிப்பீங்கள்? ஒரு எச்சத்தை தொடர்ந்து பெயர்ச்சொல் வந்தால் அது பெயர் எச்சம், எச்சத்தை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் வினை எச்சம். உதாரணம் பாருங்கோ, பறந்த, பறந்து, இந்த ரெண்டுமே எச்சம். என்ன முற்று பெறாமல் எஞ்சி இருக்குது, அப்போ எச்சம். இப்போ இதில் பாருங்கோ, பறந்து, பறந்த, இந்த ரெண்டுமே எச்சம். இந்த எச்சங்களை அடுத்து நீங்கள் என்ன சொல்ல போட போகிறீங்கள்? பறந்த பறவை, பறந்த பட்டம். இப்போ பறந்த என்கிற எச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல்லத்தான் சேர்க்கலாம். ஆகவே பறந்த பெயர் எச்சம், பறந்து முடித்தது, பறந்து வந்தன. இப்போ பறந்து என்கிற எச்சத்தை தொடர்ந்து ஒரு வினை சொல்ல சேர்க்கிறோம். பறந்து முடித்தது, பறந்து வந்தது, பறந்து போனது. இப்போ பறந்து என்கிற எச்சத்தை தொடர்ந்து கட்டாயம் ஒரு வினை சொல்லத்தான் போடலாம். ஆகவே பறந்து வினையச்சம். இப்போ பெயரச்சம் வினையச்சத்தை என்னென்னு கண்டுபிடிப்பீங்கள்? எச்சத்தை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் பெயரச்சம், எச்சத்தை தொடர்ந்து வினை சொல் வந்தால் வினையச்சம். என்ன உதாரணம் பார்ப்போம்? வந்த, வந்து. இப்போ வந்த, வந்து, இந்த ரெண்டுமே எச்சந்தான். வந்த என்கிற எச்சத்தை தொடர்ந்து என்ன சொல்ல நாங்கள் போடலாம்? வந்த சிறுமி, வந்த சிறுவன், வந்த மாணவர்கள், வந்த அம்மா, வந்த சிறுவர்கள். இப்போ வந்த என்கிற எச்சத்தை தொடர்ந்து நாங்கள் கட்டாயமாக ஒரு பெயர் சொல்லத்தான் சேர்க்கலாம். இங்கே ஒரு வினை சொல்ல போடலாமோ? வந்த போனான், வந்த சென்றான், போடலாது. என்ன இப்போ வந்த என்கிற எச்சத்தை தொடர்ந்து நாங்கள் கட்டாயமாக ஒரு பெயர் சொல்லத்தான் போடலாம். ஆகவே வந்த பெயர் எச்சம். அதே மாதிரி அடுத்த பாருங்க, வந்து. வந்து என்கிற எச்சத்தை தொடர்ந்து நாங்கள் கட்டாயமாக ஒரு வினை சொல்லத்தான் போடலாம். வந்து இருந்தான், வந்திருந்தார்கள். இப்போ வந்து என்கிற எச்சத்தை தொடர்ந்து ஒரு வினை சொல்லத்தான் கட்டாயம் போடலாம். ஆகவே வந்து வினையச்சம். அப்போ பெயரச்சம் வினையச்சம் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன்னு விளங்கிட்டு உங்களுக்கு. எச்சத்தை தொடர்ந்து நாங்கள் பெயர் சொல்ல போடுவோமா இருந்தால் அது பெயரச்சம், எச்சத்தை தொடர்ந்து வினை சொல்ல போடுவோமா இருந்தால் அது வினையச்சம். இப்போ நான் உங்களுக்கு பயிற்சி தாரன். இந்த சொற்கள் பெயரச்சமோ வினையச்சமோன்றதை நீங்கள் எழுதணும். முதலாவது அழுது, அழுது. இரண்டாவது எழுதி. மூன்றாவது படித்த. நான்காவது சிரித்து. ஐந்தாவது விழுந்த.
அழுது எழுதி படித்த சிரித்து விழுந்த. இப்போ இந்த ஐந்து சொற்களும் பெயரெச்சமோ வினையெச்சமோன்றதை நீங்கள் தெரிந்து எழுதணும். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது பெயராகவும் வினையாகவும் வரும் சொற்கள். இப்போ பெயராகவும் வினையாகவும் வரும் சொற்கள் அண்டா, அதை நாங்கள் பெயர் சொல்லாகவும் பாவிக்கலாம் வினை சொல்லாகவும் பாவிக்கலாம். உதாரணமாக பாருங்கோ, கரை. கரை என்னென்று பெயர் சொல்லா வரும்? கடற்கரை. நாங்கள் கடற்கரையில் விளையாடினோம். இப்போ இங்கே கடற்கரையில் கரை வரைக்குள்ள அது பெயர் சொல்லா வந்திருக்குது. நான் பழரசம் கரைத்தேன். அப்போ இங்கே கரை என்னவா வந்திருக்குது? வினை சொல்லா வந்திருக்குது. அப்போ கடற்கரை என்று வரைக்கு பெயர் சொல்லாகவும், கரைத்தேன் என்று வரைக்குள்ள வினை சொல்லாகவும் வந்திருக்குது. அறை. வீட்டின் அறையை குறிக்கேக்குள்ள பெயர் சொல்லா வரும். நான் அறையில் இருக்கிறேன். நாங்கள் கணனி அறைக்கு சென்றோம். அப்போ அறையை குறிக்கேக்குள்ள பெயர் சொல்லாகவும், இப்போ வினை சொல்லா என்னென்று வரும்? அறைதல். அப்பா சுவரில் ஆணி அறைந்தார். அப்போ அறைதலை குறிக்கேக்குள்ள வினை சொல்லாகவும் வரும். அதே மாதிரித்தான் ஓடு, நாடு, படி, கூடு, ஆடு, அலை, குடி, இதெல்லாமே பெயராகவும் வினையாகவும் வரும் சொற்கள். நாங்கள் பெயர் சொல்லாகவும் பயன்படுத்தலாம் வினை சொல்லாகவும் பயன்படுத்தலாம். இப்போ வாக்கியத்தை வச்சு கொண்டு தான் இவ பெயர் சொல்லாக வந்திருக்குதோ வினை சொல்லாக வந்திருக்கோன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ இன்றைக்கு நாங்கள் பெயர் சொல், வினை சொல், பெயராகவும் வினையாகவும் வரும் சொற்களை படிச்சிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு படித்தது உங்களுக்கு விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.